விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. ஒரு நாள் முழுவதும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் தண்ணீர் அருந்தவில்லை என்றால் அவர் உடல் முழுவதும் டீஹைட்ரேட் அடைந்து மயங்கி விழுந்து விடுகிறார். அப்படி இருக்கும்போது ஒருவரால் ஒரு மணி நேரம் நடந்தால் கூட குடிநீரை இந்திய மாநிலம் ஒன்றில் பெற முடியாது என்றால் நம்புவீர்களா? ஆம், இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரிசாவில் ஒரு சராசரி நபர் குடிநீர் ஆதாரத்திற்காக 64 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் 4 நிமிடங்கள் பயணிக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதேபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் தண்ணீருக்காக மக்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இந்தியாவில் 50% அதிகமான வீடுகளில் குடிநீர் வசதியின்றி இருக்கின்றன. 63% கிராமங்களும் கிராமத்தில் உள்ள 5 வீடு குடிநீரை பெறுவதற்கு 500 மீட்டருக்கும் அதிகமான தொலைவு பயணிக்க வேண்டியுள்ளது. ஒரிசா, ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசத்தின் கிராமங்களில் உள்ள 35% வீடுகளில் குடிநீருக்காக 2 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டிய நிலை உள்ளது. இன்னமும் அதிர்ச்சிகரமான தகவல் என்னவெனில், இந்தியாவில் கிராமத்தில் வசிப்பவர்களில் 1/4 வீடு தனது குடிநீர் தேவைக்காக 1 மணி நேரம் பயணிக்கும் சூழலில் உள்ளது. இதுபோன்ற இடங்களில் போக்குவரத்து வசதியும் இல்லாததால் மக்கள் தாங்களே தண்ணீரை சுமந்து வீட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். முழுவதும் நிரப்பப்பட்ட ஒரு குடத்தில் எடை சுமார் 20 கிலோ. இதனைத்தான் மக்கள் 1 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவிலிருந்து வீடுகளுக்கு எடுத்து செல்கின்றனர். இந்த பகுதிகளில் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதார அளவும் குறைவாகவே உள்ளது. தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு வீட்டுக்கு குடிநீர் ஆதாரம் என்பது 30 நிமிட தொலைவில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்த மக்களின் தொகையோடு ஒப்பிட்டால் 8% மக்கள் தங்கள் குடிநீர் தேவைக்காக 500 மீட்டர் தொலைவு நடந்து செல்ல வேண்டிய சூழலில்தான் தமிழகம் உள்ளது. இருப்பதிலேயே பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் தான் அதிக அளவிலான மக்கள் 500 மீட்டருக்கும் அதிகமான தொலைவு நடந்து சென்று குடிநீரை பெறுகிறார்கள். கேரளாவில் மக்கள் தண்ணீருக்காக 500 மீட்டர் நடப்பதில்லை என்பது ஆரோக்கியமான தகவல். அவர்களுக்கு 500 மீட்டருக்குள் தண்ணீர் கிடைத்து விடுகிறது. 2014 மட்டும் வறட்சி காரணமாக விவசாயிகளின் தற்கொலை எண்ணிக்கை 5,650. அதாவது வறட்சி காரணமாக இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 15 விவசாயிகள் இறந்துள்ளனர். 2015 மற்றும் 2016 விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை 2014 காட்டிலும் அதிகமாகவே இருந்துள்ளது. 2015 மட்டும் 5 மாநிலங்களில் 5,056 பேர் இறந்துள்ளனர். தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயிகளின் தற்கொலை என பல்வேறு கோணங்களில் இந்தியா தண்ணீர் பிரச்சினையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறது. போதிய நீர் ஆதாரங்களை பாதுகாக்காமல் விட்டதும், நீர் ஆதாரங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்க்க முடியாமல் போவதும் இந்த பிரச்சினைக்கான முக்கிய காரணமாகின்றன. இந்தியாவில் அனைவருக்கும் குடிநீர் ஆதாரங்களை அமைத்துக் கொடுத்தும் இந்த தண்ணீர் ஆதாரங்களை சரி செய்யாவிட்டால் இந்தியா மிகப்பெரிய வறட்சியை சந்திக்க நேரிடும். குறைந்தபட்சம் இருக்கும் நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் முயற்சிகளை எடுத்தால் மட்டுமே இந்திய நீர் ஆதாரங்களையும் விவசாயிகள் மற்றும் விவசாயத்தையும் காக்க முடியும் என்கின்றன சுற்றுச்சூழல் ஆய்வுகள். மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பங்கீடு, நிலத்தடி நீர்வளத்தை பெருக்குதல் போன்றவை அரசு நெறிமுறைப்படுத்தினால் மட்டுமே இந்திய மக்கள் தண்ணீருக்காக நீண்ட தூரம் பயணிக்கும் சோகம் மாறும். தொடர்ந்து இது போல பதிவுகளை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விகடன் டிவிக்கு. நன்றி.